நம்ம சேனலை பார்க்க நேரம் நண்பர்களே. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் அதாவது 2024 வெளியாகக்கூடிய படங்கள் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்கும்படியாகவும் சரி ரசிக்கும்படியாகவும் அந்தளவுக்கு வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்த்து வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதன் மூலமாக அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான வேலைகளை பண்ணி பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. இதனால் ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமான லாபம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ், பர்டிகுலராக அந்த படம் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அந்த படம் வந்து அதுக்கு முன்னே ஒரு டைம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இருந்த ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது அப்போ எந்தளவுக்கு வந்து அவங்க வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பை இப்போவும் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கடுத்து ரெண்டாவது யாருக்கு வச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசர், ஓகேவா? அது ஏற்கனவே ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து ஓடின ஒரு படம் தான், ஓகேவா? அப்போவுமே வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், திரும்ப வந்து பயங்கரமாக தேட்டரில் கூட்டமாக போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு வந்து பணம் வந்து பயங்கரமாக கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமான வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவான்சாவோட படங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரீரிலீஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி பேசினாலே நம்ம வந்து ஒரு வழியாக தனியாக வந்து பேசலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வசந்த மாளிகை படம், வசந்த மாளிகை படம் கிட்டத்தட்ட 3 முறையை வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 3 முறையுமே பயங்கரமான ஹிட்டு தான் அந்த படங்கள் வந்து. அதன் மூலமாகவே அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தை திரும்ப இப்போவும் ரிலீஸ் பண்ணால் கூட பார்க்குறதுக்கு வந்து சிவாச்சாவோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வந்து இருக்கிறோம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரசிக்கும்படியான ஒரு படம் தான். அதே மாதிரி அவன் தந்த மனிதன், அப்புறம் வந்து ராஜா, ஸோ இப்படி நிறைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் மீண்டும் ஒரு சிவாச்சாருடைய படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து சிவாச்சாருடைய ஃபேன்ஸுக்கு மட்டுமின்றி நார்மல் ஆடியன்ஸாக நிறைய பேரை வந்து இந்த படம் வந்து கவர்ந்ததுக்கு போகுது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான், ஆனால் சிவாச்சார் நடித்த ஒரு படம். எந்த படம் தானே கேட்குறீங்க, வேறு எந்த படமும் இல்லை, சிவாச்சார் கௌரவ வேடத்தில் நடித்த தேவர் மகன் திரைப்படம் தான். ஸோ அந்த படத்தை இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்குது. விரைவில் அது முடிஞ்சது அப்படின்னா அஃபிஷியல் டேட் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். டேட் தெரிஞ்ச உடனே நம்மளுடைய ஒன்லி சோஷியல் செஞ்சானதை நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்படி ரீரிலீஸ் பண்ணும்போது என்ன பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் ரீமிக்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. படம் வந்து பழைய படம், அதை வந்து கொஞ்சம் புதுசாக அப்கிரேட் பண்ணி சவுண்டாக இருக்கட்டும் அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணி தான் வந்து வெளியிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அதனால் நான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு சிவாச்சாரோட ஃபேனாக இருந்து நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு வந்து நம்ம தெரிவிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜிகேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.